இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். என்னோடய பர்த்டேயும் ப்ளஸ் மற்ற வேலையில் பிஸியாக இருந்ததுனால ஒரு பர்த்டே நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பேசுகிறது ராபர்ட் கிரீன் பற்றி. ராபர்ட் கிரீன் வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கிறார். அவரோட ஃபஸ்ட்டு புக்கு 48 லாஸ் ஆஃப் பவர் என் லைஃப்பை ரொம்ப மாற்றிச்சு. அப்போ நான் படிக்கும்போது நான் ரொம்ப கட்டத்தில் இருந்தேன், லைஃப்பில் ரொம்ப லோ பாயிண்டில் இருந்தேன். வந்து எனக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மி, என்னால் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணாலும் யாரை பார்த்தாலும் நம்பிடுவேன். வெளி உலகத்தை எப்படி டீல் பண்ணணுங்கிறது அந்த 48 லாஸ் ஆஃப் பவர்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த 48 லாஸில் பல லாக்கள் ஒன்றுக்கும் ரெண்டுத்துக்கும் கான்ட்ரடிக்டரியாக இருந்தாலும் ஆக்சுவலி அதுதான் உண்மையான 48 லா. அதில் வந்து முதல் லா வந்து நெவர் அவுட் சைன் த லீடர் அப்படிங்கிறது. உங்களுக்கு இருக்கிற பாஸுக்கு மேலே உங்களுக்கு விஷயம் தெரியும் நீங்கள் காமிச்சிங்கனாலே அந்த பாஸ் உங்களை அங்கேயே க்ளோஸ் பண்ணுறோம், கேஸ் இல்லைங்க. அதே மாதிரி கடைசி லா வந்து பி ஃபார்ம்லெஸ். அப்படின்னா ஒரு மூவிங் டார்கெட் மாதிரி உங்கள் அப்பனண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. லிக்விடோ கேஸோ, இப்போ தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா எந்த கண்டெய்னரில் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பை அதை அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைஃப்பில் நீங்கள் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டுங்கிறாரு. இந்த ரெண்டு லா எனக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. இந்த ரெண்டு லாவை நான் முன்னாடியே கற்றுருந்தேன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் நான் கீழே விழுந்திருக்க மாட்டேன். இவர் ராபர்ட் கிரீனுக்கு முன்னாடி இது மாதிரி எழுதினது வந்து மைக்கவெல்லி அப்படிங்கிறவர் தான், த பிரின்ஸ் அப்படிங்கிற புக்கு. மைக்கவெல்லி பாப்புலர் ஆனதுக்கு மேலே ராபர்ட் கிரீன் இன்னைக்கு பாப்புலராக இருக்கிறார். ஆனால் லைஃப்பில் அவர் எப்படி இது மாதிரி புஸ்தகம் எழுதினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஜூயிஷ் பேரண்ட்ஸுக்கு ரெண்டாவது பையனாக பிறந்தவன் தான் ராபர்ட் கிரீன், லாஸ் ஏஞ்சலஸுங்கிற ஊரில். அவர் படித்தது பிஏ இங்கிலீஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சினில் முடித்தார். அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக பண்ணலை. அவங்க வீட்டில் வந்து அவரை ஆல்மோஸ்ட் தண்ணி தெளித்து விடுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருனா, அவர் டிகிரி முடித்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவர் பல வேலைகள் பண்ணியிருக்கிறார்னு. அட்லீஸ்ட் 65 வேலை அவரே கவுண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பிரிக்லேயிங், அதாவது மேஸ்திரி வேலை, பாரிஸில் ஒரு ஹோட்டலுக்கு ரிசப்ஷன் பண்ணுறது, கிரீஸில் டூரிஸ்ட் கைடாக இருக்கிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ். என்னெல்லாம் வேலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்கிறார். எதிலுமே அவர் நிற்கலை. அவர் வந்து ஒரு இடத்துல மேகசின் ரைட்டராக இருந்தார். கடைசியில் ஒரு இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுவார், அந்த மேகசினோட எடிட்டர் வந்து, ராபர்ட் உன்னால் எழுதவே முடியல, நீங்கள் எழுதாமல் வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தூக்கி போட்டு மிச்சு அமைச்சிருவாங்க. ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போய் சேருவார். அங்கேயும் ஹாலிவுட்டில் என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் பாலிடிக்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இன்டராக்ட் பண்ணிப்பாங்க, ஹியூமன் இன்டராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ரொம்ப விரிவாரமாக அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டார். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் இட்டாலியில் சுற்றிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் ஜூட் அப்படின்னு ஒரு புக் பேக்கேஜர், புக் பேக்கேஜர்னா ஒரு ஆத்தரை பார்த்து ஒரு புக்கை டிசைன் பண்ணி புக்கை பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணி பப்ளிஷிங் கொண்டு வரது வரைக்கும் அந்த ஆளோட வேலை. ஏன்னா அந்த ஆத்தருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இந்த ஜேம்ஸ் ஜூட்டோட இவர் சுற்றிட்டு இருக்கும்போது இவர் வந்து நீ ஒரு புக் எழுத அப்படிங்கிறார். அது வரைக்கும் இவருக்கு என்ன மாதிரி புக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரெண்டு நாளில் இந்த 48 லாஸ் ஆஃப் பவருங்களோட புக் ஐடியாவை ரொம்ப விஸ்தாரமாக இந்த ஜேம்ஸ் ஜூட்டிட்ட கொடுக்குறாரு. அவரும் ஓகே, நீங்கள் இந்த புஸ்தகத்தை எழுதுங்க, பப்ளிஷ் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் இந்த புக்கை எழுதி அவர் பப்ளிஷ் பண்ணுறார். இந்த புக்கை எழுதுறச்ச அவருக்கு வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கு காசு பணமும் அவர் கொடுக்குறார். ஒரு 2 வருஷமாக இந்த புஸ்தகத்தை ரேசிங் அகேன்ஸ்ட் டைம்
எழுதுகிறார். இந்த 48 லாஸ் ஆஃப் பவரை பற்றி நீங்கள் நார்மலாக யார்ட்டையாவது பேசினா இந்த புக்கு ரொம்ப டார்க் புக்கு, தவறான விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் மனுஷன் சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த புக்கு ஒரு நல்ல உதாரணம். அந்த புக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு, பல மில்லியன் காப்பீஸ் அந்த புக்கு விற்றுருக்கு. இன்றைக்கி அந்த புக்கை பல மில்லியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த யுக்ரைன் ரஷ்யன் வாரில் யுக்ரைனியன் லாங்குவேஜில் அவரோட புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அவர் வந்து டொனேஷனாக கொடுத்தாரு இந்த யுக்ரைனுக்கு. அந்த புக்கு பெரிய ஹிட் ஆன அப்புறம் அவர் பல புஸ்தகங்கள் அதுக்கப்புறம் எழுதினார், எல்லாமே ஹியூமன் நேச்சரை பற்றி. இதில் வந்து மாஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் மூணு பெரிய மாமேதைகளை பற்றி அவர் எழுதி எப்படி அப்ரெண்டஸாக இருந்து மாஸ்டர் ஆனோங்கிறது. அவர் சொன்ன மூணு பெரிய பேர் வந்து, ஒன்று வின்சென்ட் வாங்கா அப்படிங்கிறவர். அவர் ரொம்ப யங் ஏஜில் செத்தாலும் அவர் 40-44 வயசில் இறந்துறாரு. கடைசி 4 வருஷம்தான் அவர் பெரிய பெயிண்டராக இருந்தார். அவர் இறந்தப்புறம்தான் அவரை வந்து பெரிய பெயிண்டர்னு உலகம் அவரை அக்செப்ட் பண்ணிடுச்சு. லியோனார்டோ டா வின்சி எப்படி ஒரு பெரிய மாஸ்டர் பெயிண்டர் ஆனார், மாஸ்டர் ஸ்கல்ப்டர் ஆனாருங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கார். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதி சார்ல்ஸ் டார்வின் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு கடைசியில் HMS பீகிள்ங்கிற கப்பலில் நேச்சுரலிஸ்டாக போய் அதில் கண்டுபிடிக்கிற ஸ்பெசிமனை வச்சு தான் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிற புஸ்தகத்தை எழுதுகிறார். அதை தான் இன்னைக்கு தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கு பிகினிங்காக இருக்குது. அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் தான் நம்ம வந்து ஒரு இயேசுவோ இல்லை ஒரு அல்லாவோ இல்லை ஒரு ராமரோ உலகத்தில் நம்மளை நேரம் இறக்கலை, நம்ம குரங்குகளேன் தான் வந்திருக்கிறோம், நம்மளை வந்து பல லட்சங்கள் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை ட்ரேஸ் பண்ணி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மளும் குரங்கும் ஒன்றுங்கிறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். சிம்பான்சியில் குரோமோசோனில் ஒரு மாற்றம் இருந்ததுனால அவங்க சிம்பான்சியாகவும் நம்மளை மனிதர்களாகவும் இருக்கும். அவர் வாழ்க்கையில் அதுக்கு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கட்டப்பட்டார், எப்படி மாஸ்டரி வந்தது, அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சுங்கிறதையும் டிஸ்கிரைப்டாக பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர்கிட்ட என்ன நான் ஸ்தாயிசிசம்ங்க இருக்கிறதுன்னு ஒன்று கற்றுக்கிட்டேன். இந்த ஸ்தாயிக் ஃபிலாசபிங்கிறது என்னை லைஃப்பில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ராபர்ட் கிரீன் இல்லைன்னா நான் மார்க்கஸ் அரியலஸ், செனக்கா இது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டே மாட்டேன். என் மூலமாக நீங்கள் ராபர்ட் கிரீனை பற்றி கற்றுக்கிட்டீங்கன்னா என்னோட சந்தோஷப்படுறதுக்கு வேறு யாருமே இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நிறைய சப்ஜெக்டில் பேசணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஃபைனான்ஸு ஸ்டாக்குன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என் தம்பியும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி நீ ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபைனலி ஒரு 2-3 ட்ரையல் ரன்னுக்கு அப்புறமா ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த பாட்காஸ்ட்டை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் பேர் ஆனந்த் டாக்ஸுங்கிறத யூடியூப்லேயும், ஆனந்த் டாக்ஸ்னு ஸ்பாட்டிஃபைலேயும் லிங்க் இருக்குது. ஸோ யூ கேன் ஈதர் ஃபாலோ மீ ஆன் யூடியூப், இல்லாட்டா ஸ்பாட்டிஃபை. சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி பேசியிருக்கேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த